வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காய சாம்பார் எப்படி செய்யலானுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, பூண்டு 2 பல், இஞ்சி சின்னதாக, கிராம்பு, பட்டை, சோம்பு, உப்பு, சாம்பார் பொடி 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, 2 சின்ன தக்காளி, பச்சை மிளகாய் 1, கடுகு, 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சு தேங்காய் இதில் போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த 2 தக்காளி அரிஞ்சு போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, 1 துண்டு இஞ்சி, பூண்டு, சோம்பு, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க, இல்லைனா கடாய் யூஸ் பண்ணுறவங்க அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம், காஞ்சிருச்சு. கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன்னா எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1, இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை பொடியாக நறுக்காதீங்க, கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வெந்துருச்சு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், உப்பு, சாம்பார் பொடி போட்டுக்கலாம், நம்ம அரைச்சி வச்சதில் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்சதை நம்ம இதில் ஆட் பண்ணிட்டு நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் அது வணங்கட்டும், அப்போ தான் பச்சை வாசம் போகும். இப்போ நல்லா வணங்கி பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சுங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். வெங்காய சாம்பார் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு வெங்காய சாம்பார் ரெடி. மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.